கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருச்சபை செயல்பாடுகளோடு அதிகமாக தன்னை இணைத்து கொண்ட ஒருவர் உண்டு. ஆராதனைகளெல்லாம் மிக விருப்பத்தோடு கலந்து கொள்வார், ஆராதனைகளை நடத்துவார், ஜபக்கூட்டங்களை அதிகமாக பங்கு கொள்வார், ஜபக்கூட்டமும் நடத்துவார், வேதம் நிறைய வாசிப்பார், பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்வார், எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டார். எந்த ஒரு ஆவிக்குரிய கூட்டம் என்றாலும் அதிக விருப்பத்தோடு சென்று கலந்து கொள்வார். ஆனால் இவ்வளவு நடவடிக்கைகளும் அவரிடத்தில் இருந்தாலும் எளிதாக கோபப்படுகிற, எளிதாக வாயிலிருந்து தகாத வார்த்தைகளை உதிர்த்து விடுகிற, யாரோ ஒருவர் மேலே வெறுப்பு ஒரு கசப்பு வந்துவிட்டால் அதை மறக்காமல் தொடர்கிற, இதுபோல் சில பண்பு நிலை குறைபாடுகள் அவரிடத்தில் உண்டு. இதை குறித்து அவரிடத்தில் யாரோ ஒருவர், நீங்கள் இவ்வளவுலாம் ஜபக்கூட்டம் நடத்துகிறீங்க, ஆராதனை நடத்துகிறீங்க, ஆராதனை செய்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்க, எவ்வளோ இவ்வளவு நீங்கள் ஆவிக்குரிய ரீதியான காரியங்களை ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கிறீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோபம், இவ்வளோ எரிச்சல், யாரோ ஒரு மேல உங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் வந்து அந்த விருப்பம் மறக்காமல் இருக்கிறீங்களே, அவிதமாக கேட்டால் அது வந்து எல்லாம் சூழ்நிலை தான் காரணம். என்னோடய வேலை பார்க்குறவங்களாம் அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது ஒரு விதத்தில் கோவம் முட்டிகிட்டே இருப்பாங்க. எங்கள் மனைவி அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கெல்லாம் என்னை வந்து ரொம்பவும் இம்சப்படுத்துவாங்க, என்னுடைய அமைதியை கெடுத்துருவாங்க, சந்தோஷம் இருக்க விடாத அப்படி செய்துருவாங்க. இந்த மாதிரி அவர் வந்து பல சூழலே சொன்னார். சின்ன வயதுகளில் எங்கள் அம்மா அப்பாவும் அந்த விதமாக தான் என்னை வளர்த்துட்டாங்க. அதனால் என்னமோ தெரில, எனக்கு எதுக்கு எடுத்தாலும் அதிகமான கோபம், அதிகமான எரிச்சல் வந்துடுது, அது எனக்கு விருப்பமில்லை ஆனாலும் வந்துடுது. அப்போ அவர் இந்த விதமாக சொல்லுகிறோம். ஒரு முறை அவருடைய நண்பர் ஒரு அவரிடத்தில் கேட்டாராம், அது சரி, நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீங்க தானே, கர்த்தரோடு வாழ்கிறீங்க தானே, கர்த்தருடைய ஐக்கியத்தை தேடுகிறீங்க தானே, இந்த மனிதர்களெல்லாம் உங்களை இந்த விதமாக தவறான சுபாவங்களுக்கு நேராக கட்டாயப்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அவர்களுடைய சூழல்கள் உங்களை மாற்றுகிறது சொல்கிறீர்கள், ரைட்டு, நீங்கள் ஆண்டவரோடு வாழுகிறீர்கள் தானே, தெய்வ பிரசன்னத்தில் வாழுகிறீர்கள் தானே, ஆண்டவரே தெரியும், ஏன் அந்த ஆண்டவரால் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தேவ சமூக சூழலில் இருக்கிறதால உங்கள் வாழ்க்கை மாறலை, அந்த விதமாக கேள்வி கேட்டபொழுது தான் அவர் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தார். பல நேரங்களில் நம்முடைய சூழல்களை நம்முடைய குறைபாடுகளுக்கு நாம் காரணமாக காட்டுகிறோம். ஒரு பக்கத்திலிருந்து பார்க்கும் பொழுது உண்மைதான், சிலர் நம்மை ஆத்திரமூட்டி விடுகிறார்கள், கோபமூட்டி விடுகிறார்கள், எரிச்சடை செய்து விடுகிறார்கள், நம்ம சமாதானமாக இருந்தாலும் நம்முடைய சமாதானத்தை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க, இவைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மனிதர்களுடைய சூழலில் வாழுகிற பொழுது நம்முடைய தவறான சுபாவங்கள் இவ்விதமாக கட்டாயப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது என்றால் நாம் ஆண்டவரோடு வாழ்கிறோமே, அதற்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் தானே. ஏன் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்கள், தேவ பிரசன்னத்தில் வாழ்கிறவர்கள் இதுபோன்ற சூழல்களிலே மேற்கொள்ளவில்லை? எனவே மனித சூழல்கள் நம்மை அதிகமாக பாதித்து விடுகிறது, ஆனால் தேவ சமூக சூழல்கள் நம்மை அதிகமாக பாதிக்கவில்லை. இதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்மில் அநேகர் பக்தி தொடர்பான காரியங்களோடு நம்மை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டிருப்பது தான் பக்தி ஆவிக்குரிய அனுபவம் என்று நினைக்கிறோம். நிறைய ஜபம், நிறைய ஆராதனை, நிறைய ஊழிய பங்கேற்பு, நிறைய ஜபக்கூட்ட பங்கேற்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் இணைத்துக் கொள்வதை நாம் ஆவிக்குரிய அனுபவம் நினைக்கிறோம். இல்லை, முதலாவது ஆண்டவருடைய ஐக்கியத்தை, உறவை நமக்குள்ளே அடையாளம் காண வேண்டும். முதலாவது நாம் தேவனோடு வாழ்கிறவர்கள்ங்கிற விழிப்புணர்வு பெற வேண்டும். நாம் தேவனுக்காக வாழ அழைக்கப்பட்டவள் என்பதை குறித்த தரிசனம் இருக்க வேண்டும். நாம் தேவ ஆவியால் நடத்தப்படுகிறோம், தேவ ஆவி நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுத்துகிறது. இவ்விதமான விசுவாசங்களோடு நாம் செயல்படுகிற பொழுது நாம் தேவனோடு வாழ்வதனால் ஏற்படுகிற மாற்றங்களை காட்ட முடியும். மனிதர்களை விட நம்முடன் வாழுகிற தேவன் பெரியவர், மனிதர்களை விட நம்மை செயல்படுத்துவது ஆண்டோர் வல்லவர். எனவே அந்த விசுவாசம் நமக்குள்ளே வருகிற பொழுது கோபப்படுத்துகிற மனிதர்கள் அல்ல, நம்மை சாந்தமாக வைத்து கொள்ள வல்லமுள்ள தேவன், சமாதானமாக வைத்து கொள்ள வல்லமுள்ள தேவன் நம்மை நன்றாக வைத்துக் கொள்வார். சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணமும் சாந்தமுள்ளவர்கள் பூமியை சோதித்துக் கொள்வார்கள் என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நாம் தேவ சமூக சூழல்களால் பாதிக்கப்படுகிறோமா, இல்லை மனிதர்களால் பாதிக்கப்படுகிறோமா? தேவனுடைய சமூகத்தை விட நமக்கு மனிதர்களுடைய ஐக்கிய சூழல்கள் அதிக வலிமையாக இருக்கிற என்பதை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிப்போம் என்றால் நம்முடைய குறைகளை அறிந்து கொள்வோம். எனவே தேவ உறவை விசுவாசிப்போம், தேவனுக்கும் தேவனோடு வாழ்கிறோம் அவருடைய வல்லமையை விசுவாசிப்போம். அப்பொழுது நிச்சயமாக மனித சூழல்கள் நம்முடைய மனநிலைகளையும் குணங்களையும் மாற்றுவதற்கு நாம் அதிக வாய்ப்பு கொடுக்க மாட்டோம். ஆண்டவருக்கேற்ற சுபாவங்களை வாழ்ந்து மனிதர்களுக்கும் தேவனுக்கும் முன்பாக நாம் சாட்சிகளாக இருப்போம்.
ஒவ்வொரு நாளும் தெளிவான தேவ வழிகளை உங்களுக்கு காண்பிக்கும் வல்லமையான தியான நூல். மேலும் வாலிபர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக விசேஷ தியான நூல்கள். உங்கள் பிரதிக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நம்பர் 126 முத்தியா முதலியார் திரு முத்தியால்பேட்டை பாண்டிச்சேரி. தற்பொழுது அமேசான் .in இலும் எங்களுடைய புத்தகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.